அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல்தையத் நகரில் நேற்று சரியா சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கடைகள் தீக்கு இரையாகியுள்ளது. ஷார்ஜா சிவில் பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி நேற்று அதிகாலை அல்தையத் நகரில் உள்ள சரியா சந்தையில் தீப்பிடித்ததில் பல கடைகள் எரிந்து நாசமாகியதுடன் இந்த தீ விபத்தால் சந்தையில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் கடை உரிமையாளர்களுக்கு பெரும் நிவாரணமாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு உடனடியாக மாற்று கடைகளை வழங்குமாறு ஷார்ஜாவின் ஆட்சியாளர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஷார்ஜாவின் ஆட்சியாளரும் சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினருமான மாண்புமிகு ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் காசிமி அவர்கள் ஃபர்னிச்சர், ஏர் கண்டிஷனிங் போன்ற முழுமையான செயல்பாடுகளுடன் கடைகள் 3 நாட்களுக்குள் தயாராக இருக்கும்படி அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஷேக் டாக்டர் சுல்தான் ஒரு நிரந்தர சந்தையை நிறைவு செய்யும் திட்டத்தையும் தற்போது தொடங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளருக்கு புதிய சந்தையில் புதிய கடைகள் மூலம் நஷ்டஈடு வழங்குவதுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கான நிதி இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஷார்ஜா சிவில் பாதுகாப்பு ஆணையத்தின் டைரக்டர் ஜெனரல் அவர்கள் கூற்றுப்படி, சரியா சந்தையில் அதிகாலை 3:14 மணியளவில் தீ விபத்து குறித்து செயல்பாட்டு அறைக்கு அறிவிப்புகள் வந்ததாகவும் உடனடியாக சிவில் பாதுகாப்பு குழுக்கள் பதிலளித்து அங்கு தீயணைக்கு சென்றதாக கூறியுள்ளார்கள். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்து அருகில் உள்ள கியோஸ்குகளுக்கு பரவாமல் தடுத்ததாகவும் தீ அணைக்கப்பட்ட பின்னர் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விரிவான விசாரணைக்காக அந்த இடம் தடயவியல் ஆய்வகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.